ஹாய் கைஸ், நான் உங்க கௌதம். ஸோ இது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே துபாயில் 30-30 ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ. துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் 30-30 அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து 30 days, அதாவது நவம்பர் மந்தில் இருக்க அந்த 30 days டெய்லி 30 minutes வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து துபாயில் வந்து ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக வெப்சைட்டு அதெல்லாமே வச்சு, இங்கே துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு பெரிய மால் இருக்குது, துபாய் ஃபெஸ்டிவல் மால். அது பக்கத்தில் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்கே வந்து ஃபிட்னஸ் ஷோஸ் வந்து போயிட்டே இருக்கும், லைக் சேலஞ்சஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும். நம்ம எப்போ போனாலும் வந்து அங்கே நடந்துகிட்டே இருக்கோம், லைக் ஈவினிங்கும் மார்னிங்கும் 30 minutes வந்து யாராலும் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே இருக்க ஆர்கனைசேஷனையும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃபிட்னஸ் சேலஞ்சியை கூட்டிகிட்டு போகிறது, அவங்க வந்து 30 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை சைக்கிள் ரைட் பண்ணுறது, இல்லை ஜாகிங் போகிறது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் துபாய் சைக்கிளிங் நடந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா வந்து இங்கே துபாயில் யார்கிட்டலாம் வந்து சைக்கிளிங் இருக்கோ அவங்க வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஷேக் ஜாயத் ரோடு அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய ரோடு, ரொம்பவே முக்கியமான ரோடு அப்படின்னு தான் சொல்லுவோம் துபாயை பொறுத்த வரைக்கும். அந்த ரோடில் வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் சைக்கிள் ரைட் மட்டும் போனாங்க. அது ஆரம்பித்தது வந்து இங்கே துபாய் பிரின்சஸ் அவர் தான் வந்து சைக்கிள் ஓட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் ஜாயத் ரோடில் வந்து மேரத்தான் நடந்துச்சு. ஸோ இந்த இயர் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன்லாம் இருக்கனால அதையும் பெருசாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து துபாய் ஃபுல்லாக, ஸோ எல்லாருமே வந்து மார்னிங் 30 minutes வந்து ஜாகிங் ஆர் வாக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த 2020 வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 28th அது வந்து முடிஞ்சிடுச்சு, அந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து 28th அப்படின்றது முடிஞ்சிச்சு. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நீங்கள் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், துபாய்க்குள்ளே மட்டும் டிஷர்ட் வந்து வீடு தேடி வரும். அது உண்மையிலே வேற லெவலு. இந்த வழி டிஷர்ட் வந்து மை துபாய் அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபிட்னஸ் சேலஞ்சை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து எதுவும் போடுறேன். ஸோ துபாயை பற்றி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அதுக்கப்புறம் யூஏஇ பற்றியான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் த கௌதம் பாய், ஐம் சைனிங் ஆஃப்.